தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தொடர்பாக நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தோட அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதில் சில தகவல்கள் இப்போ வந்து வெளியாயிருக்கு. நீங்கள் இந்த விவகாரத்தை தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொண்டுட்ருக்கீங்க. இந்த அறிக்கையில் வெளியான தகவல்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கமிஷன். என்னுடைய இதில் நான் ஒரு கிட்டத்தட்ட 15 கமிஷன் பார்த்துருப்பேன். அதில் ஒரு 4-5 நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருப்போம். இருந்தாலும் இது வந்து அரசாங்கத்துக்கு எதிராகனு சொல்ல முடியாது. அந்த ஆஃபீஸர்ஸ், அந்த அலுவலர்கள் எப்படி போலீஸோ ஒரு ரெவின்யூவோ எப்படி அதை வந்து ஹேம் ஹேண்டடாக தவறாக எப்படி அதை நடத்துனாங்க, அதை எப்படி கொண்டு போனாங்க, எவ்வளோ ஈஸியாக ஒரு சால்வ் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ப்ராப்ளத்தை ஒரு எவ்வளோ பெரிய மேஜர் ட்ராஜடி அவங்க மாற்றினாங்கன்றதை அவங்க ரொம்ப அழகாக விளக்கியிருக்காங்க. ஒரு 3000 பக்கம் 5 வால்யூம்ன்றாங்க. நான் அப்போ அந்த ஃபுல் ரிப்போர்ட்டை நாங்கள் பார்க்கல. இது வந்து பலவிதமான டெக்னிக்கல் இதையும் அவங்க சொல்கிறாங்க. இப்போ வந்து கலெக்டர் வந்து சில விஷயங்களை அவர் சரியாக கையாளலை. ஒரு ஸ்டேஜில் போலீஸ் கையில் தூத்துக்குடி டவுனை வந்து கையில் கொடுத்துட்டு அவர் ஒதுங்கிக்கிட்டார். அப்போ ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை. எதுவும் ஒரு முக்கியமான ஒரு மக்கள் கூடிய ஒரு மக்களால் பார்ட்டிசிபேட் பண்ணப்பட்ட எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த குரூப்பு அந்த குரூப்புன்னு இல்லாமல் எல்லோரும் போகிறாங்க. அவங்க ஒரு இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கு அகேன்ஸ்டாக அதை ஃபஸ்ட் டைம், அதாவது தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கு அகேன்ஸ்டாக இவ்வளோ பெரிய ஒரு மக்கள் எழுச்சி வேறு எங்கேயும் நடந்ததில்லை. அப்படி இருக்கிறதா அவங்க எப்படி டீல் பண்ணணும், எவ்வளோ சென்சிட்டிவிட்டியாக இருக்கணும், எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக டீல் பண்ணியிருக்கணுன்றத அவங்க சுற்றி காமிக்கிறாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவு தான் ஒரு 14 பேர் நம்ம இன்றைக்கி இல்லாமல் ஒரு தேவர் ஷார்ட் டெட் அந்த மாதிரி ஒரு காரணம். 100 பேத்துக்கு மேலே குண்டு காயங்கள் பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு மேஜர் ட்ராஜடி வர்றதுக்கு காரணமான சில விஷயங்களை அவங்க வந்து அழகாக அடுக்கடுக்காக கொண்டு வந்து இதில் வந்து நிறுத்துறாங்க. யார் இதுக்கு பொறுப்பு என்று அந்த அறிக்கையில் சில பகுதிகள் உங்களுக்கும் கிடைச்சிருக்குது. என்ன தான் அதில் சொல்லியிருக்காங்க? எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதிகளை சேர்ந்த அந்த 3000 பக்க அறிக்கையில் சில முக்கியமான பகுதிகள். அந்த பகுதிகள் எப்படின்னா அதுதான் அந்த க்ரக்ஸ் ஆஃப் த என்டையர் ரிப்போர்ட். அதாவது அந்த அந்த அவ்வளோ பெரிய முழுமையான ரிப்போர்ட்டுக்கு எது தேவையானதோ அது அங்கே இருக்குது. அந்த அந்த ரிப்போர்ட்டில் ஏன் இந்த கலவரம் நடந்துச்சு ஒரு ஆஸ்பெக்ட், இந்த கலவரத்துக்கான காரணங்கள் என்ன அது ரெண்டாவது ஆஸ்பெக்ட், மூணாவது ஆஸ்பெக்ட் வந்து கலவரத்துக்கு காரணமான காரணம் என்ன, அந்த காரணத்தை ஏன் சரியாக டீல் பண்ணலை, அவங்க யார், இப்படி இந்த மூணு பகுதியை அதை பிரிச்சுருக்கிறாங்க. மேலே ஐஜி சவுத் ஜோன், டிஐஜி திருநெல்வேலி, எஸ்பி தூத்துக்குடி, அதுக்கு கீழே இருக்கிறவங்க டிஎஸ்பி ப்ளஸ் கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாத்தையும் நேம் பண்ணுறாங்க. நேம் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் மட்டும் எடுக்கக்கூடாது, கிரிமினல் ஆக்ஷனை நீங்கள் இனிஷியேட் பண்ணணும் இவங்க மேலேன்றாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க, அது வேறு ஒன்று. நம்பர் ஒன். ரெண்டாவது டிஸ்ட்ரிக் கலெக்டர், அப்போ இருந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் எப்படி வந்து இதை வந்து ரொம்ப ஹேஃபஸடாகவும் எந்த விதமான ஒரு இது இல்லாமையும் அதை ஹேண்டில் பண்ணார் இந்த விஷயத்தை. அவர் நினச்சிருந்தார்னா இந்த அளவுக்கு இந்த கலவரம் அங்கே போ நடந்திருக்காது, மக்கள் இந்த அளவுக்கு ஒரு ரெஸ்டிவாக ஒரு ஆங்கராக மாறி இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க, கொண்டு போய் ஒரு பெட்டிஷன் கலெக்டர்கிட்ட கொடுக்கணுன்றது தான் அவங்களுடைய ஒரே ஒரு குறிக்கோள். அது ஏன் இவர் எங்கே போனார், வேர் இஸ் ஹீ, முக்கியமான கேள்வி. நீங்கள் முத நாள் 10 மணிக்கு 144 சிஆர்பிசி 144 போடுறீங்க, முத நாள் 10 மணிக்கு மக்களுக்கு எப்படி அது போய் சேரும்? அடுத்த நாள் 21ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ரெண்டு பகுதி தூட்டுக்குடியில் ரெண்டு பகுதிக்கு மட்டும் 144 போடுறீங்க, ஆனால் ஒரு இடத்துல கூடுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க, அந்த இடத்துல 144 கிடையாது, பட் மக்கள் அந்த இடத்துக்கு போகிற வழி பூரா 144 இருக்குது. இதுதான் அதில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கவர்மெண்ட்டோட அல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்படி சொன்னோம்னா கரெக்டாக சொல்லணும்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட நிர்வாகத்தோட ஃபெயிலியர். த என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார் 2 டேஸ் இன் தூத்துக்குடி ஈஸ் அண்டர் வாஸ் அண்டர் போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கமாண்டு. அப்போ நீங்கள் எப்படி அதை பண்ணுவீங்க? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த 4 பகுதியை பிரித்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு அந்த சம்பவத்தை கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து சில பகுதியை வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்களா? அந்த வந்து படித்து பார்த்துட்டு இப்படிலாம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஷாக்கான அந்த சம்பவம் இதாக இருக்கா சார்? எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஷாக்கானது என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு
போலீஸு லாங் ரேஞ்ச் கன்னு எஸ்எல்ஆர் செல்ஃப் லோடிங் ரைஃபிள், அது யாருமே ரொம்ப போலீஸில் யூஸ் பண்ணுறது இப்போ தான் ரொம்ப ரேரு. அதுவும் ஒரு தன் சொந்த க்ரௌடு மேலேயோ மக்கள் மேலேயோ யூஸ் பண்ணுறதுன்றது கேள்விப்பட்டமாக இல்லை. பட் ஓடுறவங்கள அவள் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ளீயிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை, ஃப்ளீயிங் ஃப்ரம் ஃபார் லைஃப்ஸ். அதாவது க்ரௌடு உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பின்னாடி ஒதுங்கி இருந்து சுடுறீங்க. அதில் ஒரே ஒருத்தர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் 17 ரவுண்டு சுட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறாரு இந்த எஸ்எல்ஆர் கன்னை வச்சுக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பயங்கரமான ஷாக்கிங். எப்போ என்ன அப்பா எங்களுக்கு யாருக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியல. பெரிய பெரிய சீனியர் ஆஃபீஸர்ஸ்லாம் ராமச்சந்திரன் ஜோதி ஜெகராஜன்ற பெரிய பெரிய கலெக்டர்ஸ்லாம் ஃபீல்டில் நின்று பார்த்துருக்கேன். அவ்வளோ கலவரத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, போலீஸை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்க, எப்போ சுடணும் எதை சுடக்கூடாது, எப்போ ஃபயர் ஓப்பன் பண்ணணும், எப்போ லத்தி சார்ஜ் பண்ணணுன்றதெல்லாம் அது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.